எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாருமே வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ ஆவக்காவை கொஞ்சம் வித்தியாசமா எப்படி போடலாங்கிறது தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்காயை நறுக்கணும்ன்றது இல்லை, நீங்க கடையில நறுக்கி கூட வாங்கிட்டு வர வேண்டாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டா ஆவக்காய் ஊறுகா எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். இது நல்லாவே பாக்குறீங்க, அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இது இந்த வருஷம் நானே சும்மா அதை வந்து ட்ரை பண்ணேன். இங்க பாருங்களேன், நம்ம தொக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு. அதனாலதான் உடனே இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இந்த ஆவக்காவை மாதிரி வித்தியாசமா எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, நம்ம கஷ்டப்பட்டு மாங்காய் முதல்ல நறுக்க வேண்டாம். மற்றபடி ஆவக்காய் ப்ராசஸிங் தான் எல்லாமே. இதே மாதிரி நல்லா மேல வந்து எண்ணெய் நிக்கணும். நல்லாவே உங்களுக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல்ல பிசைஞ்சு சாப்பிடுவாங்க ஆவக்காய் ஊறுகாய், அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த துருவல் போல மாங்காய் தொக்கு போல இப்போ ஆவக்காய் ஊறுகாய் போட போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எந்த மாங்காய் வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து ஆவக்காய் ஊறுகாய் பொதுவாக சொல்லுவேன் நீளம் வெரைட்டி, அதாவது தோல் மொத்தமாக இருக்கணும்பேன். இப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ணிட்டு துருவி தான் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இப்போ பாருங்கள் இந்த மாங்காய் போட்டுக்கிறது கல்லாமணியில் தான் போட்டேன். கல்லாமணியில் போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமே ஊறுது. இந்த கல்லாமணி அதாவது கிளிமூக்கு மாங்காய் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஆல்ரெடி இது நான் போட்டாச்சு, அதனால் இப்போ நான் வந்து இந்த வெரைட்டி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தோல் எடுத்துட்டு தொக்குக்கு எப்படி துருவோம் அந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இப்போ நான் காமிக்கிற அளவு வந்து கரெக்டாக அரை கிலோ, அரை கிலோ துருவலாகவே காமிக்கிறேன். துருவலே எவ்வளோ டம்ளர் இருக்குது, அதுக்கு எவ்வளோ உப்பு காரம் கடுகு பொடி வெந்தயம் எல்லாம் எடுக்கணும். ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன், எண்ணெய் எல்லாமே கரெக்டாக என்ன மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸி. நல்லா பாருங்க, நான் வந்து வெளியே தான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை. இது கிட்டத்தட்ட நான் வந்து இந்த ஊறுகாய் போட்டு 15 டேஸ் ஆச்சு. 15 டேஸும் வெளியே தான் இருந்தது, ஃப்ரிட்ஜிலலாம் இல்லை. நல்லா இருக்கு, இப்போ கரெக்டாக ஊறின் இருக்கு, 15 நாள் ஆச்சு. ஆனால் இந்த ஆவக்காய் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம், ஏன்னா அந்த தோல் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். இது வந்து 15 நாள் ஆச்சு. நீங்கள் வந்து ஒரு தோசைக்கு அடைக்கி உப்பு காரமாக சாப்பிட்ணுங்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தொக்கு மாங்காய் வெரைட்டிலே ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நார்மல் ஆவக்காய் ஊறுகனா இந்த நம்ம கடையில் நிறைய பேர் கடையிலேயே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. நான் வந்து வீட்லேயே தான் கட் பண்ணுவேன், எனக்கு நான் வேண்டிய சைஸுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோலாம் கஷ்டப்படணும். இந்த பாருங்கள், கத்தி வச்சுட்டு இந்த ஓடு கூடலாம் நறுக்கி பண்ணணும். இது அப்படி கிடையாது, தோல் எடுத்து இப்போ துருவி வச்சுக்கிறேன். இப்போ மாங்காய் துருவல் அரை கிலோ எடுத்துன்னு இருக்கேன். நல்லா உங்களுக்கு பாருங்கள் பெரிய துருவலாக இருக்கணும். இப்போ நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி 1/4 லிட்டர் தண்ணி டம்ளர். எல்லார் வீட்லேயுமே இந்த வாட்டர் குடிக்கிறதுக்கு பெரிய டம்ளர் வச்சுருப்பீங்க, லோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, 1/4 லிட்டர் இருக்கணும் கரெக்டாக. நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 டம்ளர், இதுக்கு தான் உங்களுக்கு உப்பு காரம் அளவெல்லாம் சொல்ல போகிறேன். இந்த பாருங்க நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கோபுரமாக உங்களுக்கு. ஏன்னா நான் வெயிட் மிஷின் இருக்கேன் எங்கிட்ட, அதனால் நான் அளந்துக்கா வச்சுருக்கேன். அளந்து பார்க்குறப்ப நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 டம்ளர், இந்த மாதிரி இது 1 டம்ளர், இதில் 1 டம்ளர் பாக்கி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஊறுகாய் போட போகிறோமோ, நல்லா அகலமான பாத்திரம், சில்வர் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க, இண்டாலியன் அலுமினியம் அதை மட்டும் தயவு பண்ணி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கோபுரமாக 2 டம்ளர் நான் இப்போ 1/2 கிலோ துருவல் வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுமா, இங்கே பாருங்கள் கரெக்டாக 1/2 கிலோ இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணணும், எந்த பாத்திரத்தில் நம்ம ஆவக்காய் போட போகிறோமோ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ இது உப்பு காரம்லாம் பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் மாங்காய் அளந்தேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் நல்ல எண்ணெயை, அது நான் செக்கு நல்லெண்ணெய் எடுத்ததுனால காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இது 1/4 டம்ளர், இதே டம்ளர் பாருங்கள், எல்லாமே ஒரே டம்ளர் தான். 1/2 டம்ளருக்கு உங்களுக்கு உப்பு, அதே 1/2 டம்ளருக்கு உங்களுக்கு நல்ல கலராக இருக்கிற மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டம்ளர் பெரிய கடுகு, இதோட நல்ல 1 டீஸ்பூன் வந்து பாருங்கள் வெந்தயம், இது கூட சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சின்னு வரேன். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் இருக்கும், பவுடர் தான் நமக்கு கணக்கு, அதனால தான் கொஞ்சம் 1/2 டம்ளருக்கு கம்மியாக கடுகும், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த சந்தேகம்னா வெந்தயம் முழுசாக போடலாமானா தாராளமாக நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க, கடுகை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் வெள்ளை கடுகு போடணும்னா தாராளமாக வெள்ளை கடுகு கூட போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன ஆவக்காய்க்கு அப்படின்னா இதே அளவு தான் நம்ம எண்ணெய் எடுப்போம், ஆனால் இது தொக்கு ஸ்டைலில் இருக்கிறதுனால எண்ணெய் நல்லா மேலே இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணிட்டு வரேன். இங்கே பாருங்கள் இப்போ கடுகு பொடி, கடுகும் வெந்தயமும் அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள், எடுத்துட்ட அளவு கரெக்டாக இருக்குது. நம்ம மிளகாய் உப்பு எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கடுகு வெந்தய பொடி, மிளகாத்தூள்,
உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் ஒரு பேசனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு வெந்தய பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு சேர்க்கணுன்னா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, பூண்டு சேர்க்கலாமா, அப்புறம் கொண்டக்கடலை சேர்க்கலாமான்னு. மஞ்சப்பொடி சேர்க்குறேன், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் அதே மாதிரி உப்பு ஜாஸ்தியாக போடுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. உப்பு ஜாஸ்தியாக போடுத்துனா ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கடுகு வெந்தய பொடி சேர்த்துட்டிங்கன்னா அது காம்பன்சேட் ஆகிடும். அதனால் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் வந்து நீங்கள் ஊறுகாய் போட்ட மறுநாளே இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உப்பு அப்படின்னா கொஞ்சம் மாங்காவை நறுக்கி போட்டு தான் ஆகணும். ரொம்ப நாள் நீங்கள் விட்டதுக்கப்புறம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்றைக்கு ஊறுகாய் போடுறீங்களோ போட்ட மறுநாளே நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி பண்ணால் தான் நம்ம ஏதாவது சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் விடாமல். இருந்தாலும் திருப்பி இப்போ இந்த ஊறுகாய் போடுறதுனால அந்த பழைய ஆவக்காய் ஊறுகாவுடைய அந்த கொஸ்டின்ஸ்க்கும் நான் இப்போ ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஊறுகாய் அந்த துருவி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா, மாங்காய் துருவல். இது பாருங்கோ நல்லா புளிப்பு இருக்குது, புளிப்புக்கு தகுந்த காரம் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கோங்கோ. இப்போ ஆல்ரெடி நான் போட்டாலுமே கொஞ்சம் உப்பு காரம் போடலன்னு நான் நினச்சேன்னா திருப்பி கூட போடுவேன். ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நான் சேர்த்துடுறேன். ஏன்னா நமக்கு இது வந்து தொக்கு மாடலில் இருக்கிறதுனால இந்த கிரேவி நல்லா இருக்கணும். இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு அது வந்து அதை எடுத்துக்கும். அந்த உப்பு காரத்தில் நல்லா வாங்கிட்டு தொக்கு ஸ்டைலே இருக்கும். வெயிலெல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் போடுங்க. எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியாது எண்ணெய் மேலே வராது. ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து நல்லா எண்ணெய் மேலே வரும். டெய்லி ரெண்டு தடவை நம்ம கிளறி கிளறி விடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை கிளறிக்கிறேன் நான். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உங்களுக்கு கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்து கை வச்சு போட்டு இப்போ செய்வாங்க ஆந்திராலெலாம். இந்த மாதிரி நான் கை வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த மாதிரி கரண்டி வச்சு தான் பண்ணுவேன். நல்லா பாருங்கள் இப்போ மிக்ஸ் ஆகிடுத்து. இது நீல வெரைட்டி, அதனால் நீங்கள் இது ஒரு ஆறு மாதம் வச்சுருந்தாலும், ஏன்னா இது ரொம்ப திக்காக, அதாவது வாட்டர் கண்டக்ட் கம்மியாக இருக்கிறனால மெல்லமாக உங்களுக்கு வந்து அந்த ஊறுகாய் அந்த பதம் கிடைக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்தில் நல்லா கொத கொதன் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த நீல மாங்காய் இருந்தால் ட்ரை பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்ச எண்ணெய் பூரா போடுறேன். கொஞ்சம் கூட நான் பேலன்ஸ் வச்சுக்கல. பார்க்க வந்து உங்களுக்கு பார்த்தா எண்ணெய் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும். ஆனால் ரெண்டு நாள் கழித்து பாருங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர் எப்படி இருக்குது பாருங்க. ரொம்ப ஈஸி, அவசியம் ட்ரை பண்ணுமா பாருங்கள். இந்த ஊறுகாய் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால தான் ஒரு அரை கிலோவுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பாருங்கள் அரை கிலோவுக்கு எனக்கு எவ்வளோ ஊறுகாய் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கால் கிலோ கூட ட்ரை பண்ணலாம். அதாவது நான் இப்போ எடுத்துகிட்ட டம்ளர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டம்ளர் போடுங்க. அப்போ கால் டம்ளர் உப்பு, கால் டம்ளர் மிளகாத்தூள், கால் டம்ளர் கடுகு வெந்தய பொடி, கால் டம்ளருக்கு எண்ணெய், அப்படி கொஞ்சமாக கூட பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆவக்காய் ரெசிபி தொக்கு ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு தான் ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு ஆயில் மேலே வந்துடும். இந்த பாருங்கள் இப்போ நான் எப்படி பார்த்துருவேன், இதே ஸ்டைலில் தான் நான் இப்போ போட்டேன். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஊர்னப்புறம் அப்படியே தொக்கு மாதிரியே இருக்குது பாருங்க. அவசியம் ட்ரை பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் சொல்லிட்டேன். அதனால் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.